ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எல்லோருக்கும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோவில் ரொம்பவே ஈஸியான நம்ம தினமும் யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு சில டிப்ஸ் பார்க்கலாம். எல்லாமே புதுசாக இருக்கும், கண்டிப்பாக உங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். பொதுவாக நம்ம எலுமிச்சை பழம் வந்து அடிக்கடி யூஸ் பண்ணுவோம். ஜூஸ் பண்ணுறதுக்கும் சரி, ஊறுகாய் பண்ணுறதுக்கும் சரி, நிறைய டைமில் வந்து லெமன் சாதம் செய்கிறதுக்கும் நம்ம வந்து புழிஞ்சிட்டு அந்த சக்கையை வந்து தூக்கி போட்டுருவோம். அந்த சக்கையை தூக்கி போடாமல் நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்க ஒரு பொருளாக தான் மாற்ற போகிறோம். அதுக்கு நமக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸும் ரொம்ப ரொம்ப கம்மி தான். எல்லாமே நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸை பயன்படுத்தி செய்ய போகிறோம். இப்போ வாங்க அதை எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட இந்த சேனல் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் மறக்காமல் ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இதனால் புதுசாக எப்போ வீடியோஸ் அப்லோட் பண்ணாலும் உடனே உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். நம்மளோட எல்லா வீடியோஸையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் உடனே பார்க்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல எலுமிச்சை பழத்தை கட் பண்ணி இப்போ நம்ம வந்து சாறு எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த தோல் இருக்கு இல்லைங்களா, அந்த தோலை வந்து நம்ம தூக்கி போட்டுருவோம். அந்த தோலை தூக்கி போடாமல் கொஞ்சம் சின்ன சின்ன சைஸில் கட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம வந்து அப்படியே வந்து முழுசாக வச்சோம்னா அது காயறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். அதனால் நம்ம அதை முடிஞ்ச வரைக்கும் குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு இதை நல்ல வெயிலில் நல்லா காய வச்சுக்கலாம். வீட்டுக்குள்ளேயே காய வச்சா ரொம்ப நல்லாயிருக்கும், கொஞ்சம் வெயில் வர இடமா பார்த்து. ஏன்னா வெயிலில் வச்சா வெளியில் வைக்கும் போது தூசி பரத்துக்கு சான்சஸ் இருக்குது. அதனால் நம்ம வீட்டுக்குள்ளேயே மேக்ஸிமம் காய வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணலாம். நல்லா காய வச்சுட்டு அதுக்கப்புறமா நல்லா வந்து இப்போ நம்ம அதை அரைச்சா பவுடர் மாதிரி வரும் அப்படின்னும் போது நமக்கு நல்லா கையிலேயே வந்து நம்ம பிடிச்சி ஏதாவது அம்மிலேயோ இல்லை இடிக்கிறதுலையோ வச்சு இடிச்சோம்னாலும் பவுடர் ஆகிடும். அந்தளவுக்கு நல்லா காஞ்ச அப்புறமா அதை வந்து ஒரு நல்லா அரைச்சி பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். மிக்ஸி ஜாரோ இல்லை அம்மியோ இல்லை கையில் இடிச்சோ ஏதாவது ஒன்று பண்ணிவிட்டு நல்ல ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா பவுடர் ஆன அப்புறமா இப்போ வந்து அந்த பவுடர் ஒரு கப்பு இருக்குது அப்படின்னா அதில் அரை கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கணும். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கரை இல்லைன்னா கல்கண்டு பவுடர், இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று. சர்க்கரையை விட கல்கண்டு பவுடர் ரொம்ப நல்லது உடம்புக்கு. அதனால் நீங்கள் முடிஞ்சால் கல்கண்டு பவுடரை பயன்படுத்திக்கலாம். இப்போ ஒரு கப் நம்ம இந்த பவுடர் எடுத்துருக்கோம் அப்படின்னா அதில் அரை கப் வந்து இப்போ நம்ம அந்த கல்கண்டு பவுடரோ இல்லை சர்க்கரை பவுடரோ எடுத்துக்கிறோம். அதில் ஒரு கப் வந்து இப்போ ஒரு 10 ml இருக்குது, 10 g இருக்குது அப்படின்னா அதில் 1 g அளவுக்கு எண்ணெய் எடுக்கலான்னா சால்ட் இருக்கு இல்லைங்களா, பிளாக் சால்ட், நார்மல் சால்ட் இல்லை பிளாக் சால்ட்டு, இதையும் சேர்த்து நல்லா ஒரு மிக்சியில் போட்டு எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து எடுத்து அப்படியே நம்ம வந்து வச்சுக்கிறோம். ஒரு டப்பாக்குள்ளே போட்டு டைட்டாக மூடி அப்படி வச்சுட்டு சாப்பிட்ட அப்புறமா எண்ணெய் சாப்பிட்டாலும் சரி சாப்பிட்டு முடிச்சு காலையிலையோ மத்தியானமோ இல்லை நைட்டோ எந்த டைமில் வேணால் நீங்கள் சாப்பிட்ட அப்புறமா கொஞ்சமாக சுடுதண்ணியில் ஒரு அரை கிளாஸ் இல்லை கால் கிளாஸ் சுடுதண்ணி கொஞ்சம் வெதுவெதுப்பான தண்ணியில் இந்த பவுடரை ஒரு கால் ஸ்பூன் போட்டு குடிச்சிட்டிங்கன்னா வயிறு வந்து வலியோ இல்லை கான்ஸ்டிபேஷன் மாதிரியோ இல்லை சரியாக ஜீரணமே ஆகாது அப்படின்னாலும் இல்லை ரொம்ப வந்து ஒரு மாதிரியாக இருக்குது உப்வாசமாக இருக்குது அந்த மாதிரி எந்த பிரச்சனையாக இருந்தாலும் எல்லா வயிற்று பிரச்சனையும் இது சரி பண்ணிடும். 100% இது வேலை செய்யும் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நாங்களும் இந்த பவுடரை ரெடி பண்ணி வச்சு ட்ரை பண்ணியிருந்தோம், ரொம்ப சூப்பரான ரிசல்ட் கிடைக்குது. குழந்தைங்களும் அதே மாதிரி அழகிறாங்க அப்படின்னா சாப்பிட்ட அப்புறமா வயிறு வலிக்குது இல்லை ஏதாவது ஒரு பிரச்சனை வயிறு இல்லைன்னா நீங்கள் வந்து இதை உடனே குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம். ஒரு கால் கிளாஸ் சுடுதண்ணியில் ஒரு 2 சிட்டிகை உப்பு அளவுக்கு போட்டுட்டு கொடுக்கலாம். ஒரு 5 வயசுக்கு மேலே இருக்க குழந்தைங்கன்னா நீங்கள் ஒரு 1/2 ஸ்பூனில் பாதி அளவுக்கு கொடுக்கலாம். பெரியவங்க குடிக்கணுன்னா ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் ஒரு 13 வயசு இப்போ அந்த மாதிரி பசங்களுக்கு ஒரு 1/2 ஸ்பூன் அந்த மாதிரி அளவு வந்து நீங்கள் இன்க்ரீஸும் டிக்ரீஸும் பண்ணிவிட்டு குடிச்சிக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்ல வேலை செய்யும். அதுக்கு அடுத்து இன்னொரு டிப் என்னென்னா இந்த எலுமிச்சை பழத்தை வந்து இப்போ நம்ம அதை போட்டிருக்கோம்ல அது வேண்டான்னு சொல்லி அதை ஒரு சின்ன துண்டு எடுத்துகிட்டு அதில் கொஞ்சமாக இப்போ ஒரு கட் பண்ண 1/4 பாகம் இந்த எலுமிச்சை பழத்தோட அந்த தோல் இருக்குது இல்லைங்களா, அதில் கொஞ்சமாக உப்பு வச்சு கொஞ்சம் மிளகு பவுடர் போட்டுட்டு பல்ல வந்து அதை வச்சு நல்லா தேய்ச்சிங்க அப்படின்னா பல் நல்லா பல பலன் ஆகுங்க. ஒரு சிலருக்கு நல்லா மஞ்சள் மஞ்சளாக பல் இருக்கும், அந்த மஞ்சள் பல்லும் போயிடும், கலர் வந்து வெள்ளையாகும். அதோட ரொம்ப ஈஸியாக வந்து பளிச்சுன்னு ஆகிறதுக்காகவும் நம்ம வந்து கூடவே வாய் வந்து ஒரு சிலருக்கு துர்நாற்றம் அடிக்கும், அவங்களுக்கும் இதை பயன்படுத்தலாம். ட்ரை பண்ணி பாருங்கள், நீங்கள் வந்து பகல்லையோ இல்லை நைட்லேயோ எப்போ வேணாலும் தேய்ச்சிக்கலாம், ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கடுத்ததாக இந்த தோலையே நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி காய வச்சிடலாம். இந்த டிப்ஸ் வந்து எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நிறைய பேருக்கு சும்மா சும்மா ரொம்பவே ஒரு டென்ஷன் ஆகிற மாதிரி இருக்கும், உடனே தலைவலிக்கிற மாதிரி
பித்தம் வரைய மாதிரி, அப்புறம் தலை சுற்றுற மாதிரி இருக்கிறது, அதுக்கு கொஞ்ச நேரத்துலேயே ரொம்ப டென்ஷன் ஆகிடுவாங்க, யார் மேலே வேணாலும் கோவம் காட்டலாம் அப்படின்னு ஒரு கண்டிஷனுக்கு வந்துடுவாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் சைலண்ட் ஆகிடுவாங்க. அந்த மாதிரி இருக்கவங்க உங்களுக்கு அந்த டென்ஷன் வர மாதிரி இருக்குது, தலைவலி வந்து வருது, அடிக்கடி வந்து நீங்கள் ரொம்ப கோவப்படுவீங்க அப்படின்னும் போதும் எதுக்காக தலைவலிக்குதுன்னு தெரியாது அந்த மாதிரி இருக்கவங்களும் இதை குடிக்கலாம். என்னென்னா, முதல்ல சின்ன சின்னதாக இந்த தோல்களை கட் பண்ணி வச்சுருங்க. அதாவது நம்ம புழிஞ்சிட்டு அதை தூக்கி போடுறோம் இல்லைங்களா, அதை சின்ன சின்னதாக கட் பண்ணி வெயிலில் வச்சு நல்லா காய வச்சுட்டு அதை வந்து அப்படியே ஒரு டப்பாக்குள்ளே போட்டு டைட்டாக மூடி வச்சுருங்க. வச்சுட்டு அதில் ஒரு 2-3 பீஸ் எடுத்து நைட்டில் ஒரு கிண்ணம் ஃபுல்லாக தண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு கிளாஸ் அளவுக்கு, உங்களுக்கு எந்த அளவுக்கு குடிக்க முடியுமோ அந்த அளவுக்கு ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி எடுத்து அதில் ஒரு கிராம்ஸ்னு பார்த்தா ஒரு 10 கிராம் அளவுக்கு இருக்க மாதிரி ஒரு 2-3 பீஸ் அதில் போட்டுருங்க. போட்டுட்டு அதை அப்படியே நைட்டில் வச்சுருங்க. அதோட கூடவே ஒரு சின்ன துண்டு கல்கண்டம் போட்டுட்டு ஒரு ஓரமாக நல்லா மூடிட்டு வச்சுருங்க. காலையில் எந்திரிச்ச உடனே அதை வந்து நல்லா, இப்போ அந்த தோல் போட்டிருக்கோம் இல்லைங்களா, அந்த தோலை வந்து நல்லா கையில் கொஞ்சம் கசக்கிட்டு அந்த தண்ணியிலையே வச்சு கொஞ்சம் லைட்டாக கசக்கிட்டு இந்த தண்ணியை வடிகட்டி காலையில் வெறும் வயிற்றில் குடிங்க. இந்த மாதிரி குடிக்கிறதுனால உங்களுக்கு அடிக்கடி வந்து தலைவலியோ இல்லை டென்ஷன் ஆகுறதோ இல்லை ரொம்ப வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸான இதில் இருக்கீங்க, பித்தமாக இருக்குது, அந்த மாதிரி எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நீங்கள் வந்து இதை குடிக்கலாம். இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்குது, ஒரு விஷயம் வந்து பார்த்தோம்னா ஒரு சிலருக்கு சும்மா வெளியில் போய் ட்ராவல் பண்ணிட்டு வந்தாலுமே தலைவலிக்க ஆரம்பிச்சிடும். அதை வந்து அவங்க கண்ட்ரோல் பண்ணணும்னு நினச்சாலும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. கண்டிப்பாக வீட்டில் ஏதாவது வேலை இருக்கோ, நம்ம கண்டிப்பாக வேலை செஞ்சாகணும், அந்த மாதிரி டைமில் கூட அதை ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த தலைவலியை பொறுத்துட்டு அதை செய்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருக்கவங்க நீங்கள் ஒரு வாரத்தில் ஒரு 4 தொடர்ந்து இதை குடிங்க. குடிச்சிட்டு பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு தலைவலியோ இல்லை பித்தமாக இருந்தாலும் சரி, இல்லை அடிக்கடி டென்ஷன் ஆகுற மாதிரியாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி எல்லா பிரச்சனையும் சரி பண்ணலாம். ஒரு 2 போல் குடிங்க. அதுக்கப்புறம் நீங்கள் நிப்பாட்டிக்கலாம். மறுபடியும் உங்களுக்கு எப்போல்லாம் தேவைப்படுதோ அப்போல்லாம் நைட்டில் இதை போட்டு வச்சுட்டு காலையில் நீங்கள் குடிக்கலாம். இது நேச்சுரலான ரெமெடி, எந்த சைடு எஃபெக்ட்ஸும் கிடையாது. நீங்கள் தினமும் வேணும்னா கூட குடிக்கலாம். வாரத்தில் ஒரு மாதத்துக்கு ஒரு வாரம் ஃபுல்லாக தினமும் கூட குடிக்கலாம். எந்த சைடு எஃபெக்ட்ஸும் வராது. நீங்கள் தைரியமாக 100% இதை யூஸ் பண்ணலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களோட ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் இந்த வீடியோ பற்றி சொல்லுங்கள். அவங்களும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், கண்டிப்பாக அவங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம், அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அவங்களும் மற்றவங்களுக்கு சொல்வாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹெல்த்தியாக சாப்பிட்டு சந்தோஷமாகவும் சேஃபாகவும் இருங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.